என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தமிழ் பெரும் அறிஞர்களோ செல்வந்தர்களோ ஆற்றலாளர்களோ கூட என்னிடத்தில் சொன்னதில்லை. என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பயணத்தில் அப்படின்னு. ஆனால் பஞ்சாப்ல இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை என்னையே, நாம் தமிழர் கட்சி என் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பயணத்துக்குன்னு சொல்றது அது சாதாரணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அந்த சீக்கிய மக்கள் நம் மீது வச்சிருக்கிற அன்பை நீங்க நினைக்க. நான் ஒரு தடவை சொன்னேன், காஷ்மீர், பஞ்சாப், தமிழ்நாடு, நாங்க மூணு இல்லைன்னா ஏதுரா இந்தியான்னு. அவன் தலை, அவன் இதயம், நான் காலு. நாங்க மூணு பேர் இல்லைன்னா நீ நாடு இல்லை சுடுகாடு. பைத்தியக்காரப்பையில எங்களை பாதுகாப்பா வச்சுக்க, இல்லை இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு. சீக்கிய மக்களுக்காக நாம் என்றைக்கு நிற்போம்? வெறும் உணர்வால் அல்ல, உயிராக நிற்போம். அதே மாதிரி அவர்கள் நமக்காக நிற்பார்கள். எங்க ஐயா இந்த தேர்தலையும் நமக்காக வந்து வேலை செய்வார்கள், எழுதுவார்கள், பேசுவார்கள். பெரிய ஆற்றலாளர், இந்தியா முழுமைக்கும் தெரிந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு லிட்ரேச்சர், ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் சேனலிஸ்ட். அதான் தெரியும், ஹியூமன் ஆக்டிவிஸ்ட். அதில் தான் எங்களை இந்த மனித உரிமை இதில் தான் அவர் இந்த இதில் வந்து இணைகிறார். நம்மளோட தம்பி பிரபு இவங்களோட, நம்ம தம்பி பாரி இவங்களோட சேர்ந்து இணைகிறாங்க. இணையும் போது நம்ம தம்பி யாசின் மாளிகை நம்ம கூப்பிட்டோம். தம்பி பிரபு சொல்கிறான், யாசின் மாளிகை கூப்பிடுவோம்னு. என்ன அவர் ஏன் இவ்வளவு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கும்போது, இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்தியாவில் எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரு மிகப்பெரிய ஆள், அவசர ஸ்கில் இருக்கிற ஒருத்தர் எப்படி நமக்கு வந்தான்னு நினைக்கிறீங்க? படிக்கிறான், யார் இந்த சீமா, இவன் என்ன பண்ணுறான், இவன் எந்த பின்னணி எல்லாம் தேடிட்டு ஓகே நான் வர்றேன். அப்படி வந்தவன் தான் மொத்த போலீஸும் தேடுது. அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலு ரூமு கீமு பெட்டுக்கிட்டலாம் தூக்கி போடுது. வாட்ச்மேன் உட்கார்ந்துருந்தன் முக்காளி இருக்குல்ல அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் டிப்புன்னு ஒருத்தன் வாசலில். அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் போலீஸ், அவரை தேடித்தான். ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ என்னையே வீட்டு சிறையில் வச்சிருக்க, என் மக்களை வெளிச்சிறையில் வச்சு, நாட்டு சிறையில் வச்சிருக்க. ஈழம்ங்கிற சொல் அழிச்சிட்டன்னு நினைக்கிற, ஈழ நாட்டை நீ அழிச்சிட்டம்னு நினைக்கிற. பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தமிழ் இனத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் தமிழீழம் தமிழீழம் என்ற உணர்வோடு உச்சரித்து கொண்டுதான் பிறக்கும்னா. அது நான் கூட சொல்லல, என் அன்பு சகோதரன் யாசின் மாளிகை பேசினான். தேசிய இனங்களின் உரிமை உணர்வு என்பது சாதாரணம் கிடையாது. திரிபுராவில், மணிப்பூர்ல, நாகாலாந்துல, காஷ்மீர்ல, பஞ்சாப்ல, பல இடத்துல என் சொந்தக்காரர் இருக்கான். நீ சும்மா சாதாரணமா தூக்கி புள்ள பூச்சி மாதிரி உள்ள அடைச்சி விட்டு போட்டுற முடியாது ராஜா, அவ்வளவு பண்ண முடியாது. அன்னைக்கு கெண்ட குஞ்சு மாதிரி பிடிச்சு 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 விளையாடினேன், இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளைய போட்டாலும் கிழிச்சுட்டு போற திமிங்கலமா மாறிட்டேங்கிறத பாத்துக்கணும். நீ உறுதியா வெல்றேன், நம்பிக்கையோடு கூட நில்லு. உனக்கு நம்பிக்கையிலே பயம் வருதா? பிரபாகரன் பிரபாகரன்ங்கிற பேரை மூணு தடவை சொல்லு. சொல்லு, சரியா வந்துடும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் என்றென்றும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மூத்தவர், என் அன்பு அண்ணன் சந்திரசேகரன் அவர்களுக்கும், என்னுடைய தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்களுக்கும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்வதில் மகிழ்கிறேன். என் மூத்தவர் எனக்கு விட்டு சென்ற பணியை எந்த தடுமாற்றம் இல்லாத நான் வென்று முடிப்பேன் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.